ருஹி கிச்சனில் இன்றைக்கி பீஃப் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்துக்கிட்டு 2 kgக்கு வந்து பீஃப் வந்துக்கிட்டு மீடியம் சைஸில் வெட்டி எடுத்து வச்சுக்கிறோங்க. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு நம்ம பார்க்கலாம். 2 teaspoons சீரகம் ஆட் பண்ணிக்கிறோங்க. அது கூடவே பிரியாணிக்கு தேவையான அந்த ஸ்பைசிஸ், பிரியாணி ஸ்பைசிஸ்ன்னு சொல்லுவாங்க, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அண்டு இந்த ஸ்டார் ஃப்ளவர்னு ஒன்று சொல்லுவாங்க, அதையும் ஆட் பண்ணிக்கிறோங்க. அது கூட 2 teaspoons வந்துக்கிட்டு முழு மல்லி ஆட் பண்ணிக்கிறோங்க. அடிஷ்னலாக வந்துக்கிட்டு கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்குங்கிறதுக்காக நம்ம வந்துக்கிட்டு பெப்பர் 2 teaspoons ஆட் பண்ணிக்கிறோங்க. ரொம்ப போக வேணாம், ரொம்ப போனால் ரொம்ப காரம் அதிகமாயிரும். ஸோ வந்துக்கிட்டு 2 teaspoons, இந்த 2 kgக்கு 2 teaspoons போதுமான அளவு. தென் ஃபைனலாக வந்துக்கிட்டு 2 teaspoons வந்துக்கிட்டு பெருஞ்சீரகம் ஆட் பண்ணிக்கிறோம், அதாவது சோம்புன்னு சொல்லுவாங்க. இந்த இன்க்ரீடியன்ஸை ஒரு சட்டியில் வந்துக்கிட்டு ஆயில் எதுவும் விடாமல் லோ ஃப்ளேமில் அடுப்பில் வச்சுட்டு அதை வந்துக்கிட்டு பொன்னிறமாக நல்லா வருங்க. ரொம்ப கருக விட்டுறாமனா ஒரு 2 minutes வந்துக்கிட்டு நீங்கள் வறுத்தா போதும். அதை அப்படியே வந்துக்கிட்டு ஒரு மிக்சியில் போட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கிறோங்க. இது வந்துக்கிட்டு நம்ம இதுதான் வந்து நம்ம பிரியாணி மசாலா வந்துக்கிட்டு வேறு எதுவும் போடாமல் இந்த ஆட்டி வச்சுருந்த இந்த மசாலாவை தான் நாங்கள் வந்துக்கிட்டு பிரியாணி மசாலாவாக வந்து நம்ம இன்க்ரீடியன்ஸாக ஆட் பண்ண போகிறோம். அது கூட வந்துக்கிட்டு அடிஷ்னலாக வந்துக்கிட்டு கொஞ்சம் நல்லா திக்னஸ்ஸாக இன்னும் கொஞ்சம் டேஸ்டியாக இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக ஒரு தக்காளி, ஒரு 2 வெங்காயம், அது கூட வந்துக்கிட்டு 3 teaspoons வந்துக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறங்க. 4 teaspoons இல்லை அதுக்கு அதிகமாக போட்டுக்கிறாதீங்க, அப்புறம் வந்துக்கிட்டு ரொம்ப அது வந்துக்கிட்டு அந்த பிரியாணியே வந்துக்கிட்டு டேஸ்டியே ரொம்ப டோட்டலாக சேஞ்ச் பண்ண மாதிரி ஆயிரும். ஸோ வந்துக்கிட்டு ஒரு 3 teaspoons வந்து போதுமான அளவு. இப்போ பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு சட்டி எடுத்துக்கிட்டு அதில் வந்துக்கிட்டு தேங்காய் எண்ணெய், அது கூட வந்துக்கிட்டு 2 teaspoons இல்லை 3 teaspoons நெய் விட்டுக்கிறங்க. ரொம்ப அதிகமாக போக வேணாம். அது கூட வந்துக்கிட்டு அதை வந்துக்கிட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் ஜஸ்ட் ஒன்று போட்டுக்கணும். ஏன்னு கேட்டால் நம்ம அதிக ஆல்ரெடி வந்துக்கிட்டு நம்ம ஸ்பைசஸில் வந்துக்கிட்டு இதெல்லாம் ஆட் பண்ணி கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிறோம். ஸோ வந்துக்கிட்டு ரொம்ப அதிகமாக போட வேணாம். அதோடு சேர்ந்துக்கிட்டு ஒரு 5 வெங்காயம் நல்லா ஸ்லைஸாக வெட்டி நல்லா ஃபஸ்ட்டு வந்துக்கிட்டு பொன்னிறமாக வறுத்துருங்க. ரொம்ப கருக விட வேணாம். அது இப்போ நல்லா பொன்னிறமாக வெங்காயம் எந்த அளவுக்கு நம்ம பொன்னிறமாக வறுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம பிரியாணியுடைய டேஸ்ட் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். அந்த பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கிறங்க. தக்காளி நல்லா அதே மாதிரி அகைன் வந்துக்கிட்டு நீங்கள் நல்லா வந்துக்கிட்டு மசிய விடுற அளவுக்கு அந்த ஆயில் வந்து விட்டு வர்ற வரைக்கும் நல்லா மசிய விட்டுருங்க. இப்போ வந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா தக்காளியும் வெங்காயம் நல்லா மசிஞ்சிருச்சு. அது வந்துக்கிட்டு நல்ல ஒரு பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் வந்துக்கிட்டு நம்ம ஆல்ரெடி வந்துக்கிட்டு தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி கிரைண்ட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை வந்துக்கிட்டு இதோட வந்து ஆட் பண்ணிட்டு அது கூட வந்துக்கிட்டு ஒரு நல்ல ஸ்பைசி அடிஷ்னலாக வந்துக்கிட்டு ஸ்பைசியாக இருக்கணுங்கிறதுக்காக ஒரு 5 பச்சை மிளகாய் வந்துக்கிட்டு அதோட சேர்த்து ஆட் பண்ணிக்கிறங்க. இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற பிரியாணி மசாலாவை ஆட் பண்ணிக்கிறங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணிக்கிறங்க. இப்போ வந்துக்கிட்டு நம்ம வந்துக்கிட்டு அந்த பிரியாணி மசாலாவையும் ஆல்ரெடி இருக்கிற இன்க்ரீடியன்ஸையும் நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். கொஞ்சம் சட்டியில் அடி பிடிக்காமல் இருக்கிறது கொஞ்சோண்டு தண்ணி வாட்டர் ஆட் பண்ணிக்கிறோம். அது கூட 1/2 teaspoon மஞ்சள், 1 teaspoon மிளகா, கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கிறதுக்காக மிளகா பொடி வந்துக்கிட்டு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா அகைன் வந்துக்கிட்டு வதக்குறோம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 150 ml ஆர் ஒரு 200 ml இல்லாட்டி ஒரு பாக்கெட் தயிர் வந்து ஆட் பண்ணிக்கிறங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அதாவது இந்த ஆல்ரெடி இருக்கிற மசாலாவை கூட இந்த தயிரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறங்க. மிக்ஸ் பண்ணா தான் நம்மளுக்கு இந்த ஒன்றும் ஜூஸியாக இருக்கும். அந்த பிரியாணி வந்துக்கிட்டு இன்க்ரீடியன்ஸ் வந்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் ஆகி ஜம் ஆனதுக்கப்புறம் நல்லா டேஸ்டாக நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இது கூட வந்துக்கிட்டு புதினா மல்லி ஈக்குவலாக வந்துக்கிட்டு கட் பண்ணி அதோட ஆட் பண்ணிக்கிறங்க. புதினா மல்லி வந்துக்கிட்டு 1 கட்டு போட்டால் போதும். அடிஷ்னலாக வந்துக்கிட்டு 1 lemon வந்துக்கிட்டு எடுத்து நல்லா புழிஞ்சு அதோடைய ஜூஸை வந்துக்கிட்டு இதோட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். லெமன் எதுக்கு அதிக அடிஷ்னலாக யூஸ் பண்ணுறோன்னா இது வந்துக்கிட்டு இன்னும் பிரியாணியுடைய உங்களுக்கு வந்து ஒரு புளிப்பு சுவை வந்து அடிஷ்னலாக கொடுக்கறதுனால பிரியாணியுடைய டேஸ்ட் இன்னும் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். அதோட உப்பு போட மறந்துடாதீங்க. உப்பு போட்டு நல்லா மசாலா கிளறி விட்டதுக்கப்புறம் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருந்த அந்த 2 kg பீஃப் வந்துக்கிட்டு இதோட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதாவது மசாலாவு கூட இந்த பீஃப் வந்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா ஆப்பையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறோங்க. அதோட ஒரு 10 minutes வந்துக்கிட்டு
அடுப்புலேயே வந்துக்கிட்டு லோ ஃப்ளேம்லேயே நல்லா மசாலா இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வந்துக்கிட்டு கறியோடு வந்துக்கிட்டு மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா கிளறியும் விட்டு அடுப்புலேயே வச்சுருங்க ஒரு 10 minutes. இது வந்துக்கிட்டு உங்களுக்கு குயிக்காக வந்துக்கிட்டு வேகணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்துக்கிட்டு அதை அப்படியே வந்துக்கிட்டு ஒரு குக்கரில் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் அதை வந்துக்கிட்டு ஒரு குக்கரில் வந்துக்கிட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சிடுறேன். வேக வச்சு அதை எடுக்கிறேன். நல்லா இப்போ வெந்துருச்சு, நல்லா ஒரு பதமான அளவுக்கு இப்போ வந்து பீஃப் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம பிரியாணி ரைஸ் வந்து குக் பண்ணலாம். ஒரு 2 kg பிரியாணி ரைஸ், நல்ல ஒரு பாஸ்மதி ரைஸை எடுத்துக்கிருங்க. கறிக்கு ஈக்குவலாக நம்ம வந்துக்கிட்டு ரைஸ் போட்டோம்னா இன்னும் பிரியாணி வந்து நல்லா டேஸ்டியாக இருக்கும். இதை வந்துக்கிட்டு நான் வந்து வடிக்கத்தான் போகிறேன். ஸோ வந்துக்கிட்டு அளவு தண்ணிங்கிறது எதுவுமே இல்லை. அந்த தண்ணி கூட 1 teaspoon வந்துக்கிட்டு ஆயில் சேர்த்துக்கிறேங்க. ரொம்ப அரிசி வந்துக்கிட்டு ஒட்டாமல் இருக்கும். இதை வந்துக்கிட்டு 70% வந்துக்கிட்டு வேக வச்சு எடுத்துக்கிறேங்க. அதாவது 7 to 10 minutes மட்டும் வேக வச்சு எடுத்துக்கிறேங்க. இது கூட நம்ம வந்துக்கிட்டு வேக வச்சு எடுத்த இந்த ரைஸை வந்துக்கிட்டு லேயர் பை லேயராக வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஒரு லேயரில் வந்துக்கிட்டு குக் பண்ணி வச்சுருந்த அந்த பிரியாணி ரைஸு, அதுக்கு மேலே வந்துக்கிட்டு கொஞ்சம் வந்துக்கிட்டு மிக்ஸ் பண்ணி ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்த பீஃப் கிரேவி ஆட் பண்ணுறோம். அகெயின் வந்துக்கிட்டு நம்ம ரைஸை மிக்ஸ் பண்ணுறோம். அப்படியே லேயர் லேயராக ஆட் பண்ணும்போது பொரிச்ச வெங்காயத்தும் அது கூட ஆட் பண்ணிக்கிறேங்க. பொரிச்ச வெங்காயம் வந்துக்கிட்டு கடையிலையும் கிடைக்கும், இல்லை நீங்களே வந்துக்கிட்டு ஒரு பொன்னிறமாக வந்துக்கிட்டு வெங்காயம் வந்து நல்லா வதக்கி எடுத்து இது கூட நல்லா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேங்க. நல்லா வந்துக்கிட்டு அந்த பீஃப் கிரேவியும் இந்த 3/4 பதத்தில் இருந்த ரைஸையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அது கூட மேலே வந்துக்கிட்டு ஒரு 2 teaspoon இல்லை 3 teaspoon வந்துக்கிட்டு நெய்யை ஆட் பண்ணிக்கிறேங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை வந்துக்கிட்டு நாங்கள் வந்துக்கிட்டு ஒரு 20 நிமிஷம் தம்மில் போட போகிறோம். ஏன்னா ஆல்ரெடி வந்துக்கிட்டு கறியும் 3/4 வெந்துருச்சு, ரைஸும் ஒரு 70 to 80% வெந்ததுனால இதை வந்துக்கிட்டு நம்ம தம்மில் போடுறோம். தம்மில் வந்துக்கிட்டு மினிமம் வந்துக்கிட்டு 20 minutes நீங்கள் நல்லா தம்மில் போட்டுருங்க. அடுப்பை வந்துக்கிட்டு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு ஃபாயில் பேப்பரை வச்சு நல்லா கவர் பண்ணிடுங்க. ஃபாயில் பேப்பர் இல்லைன்னா மைதா மாவு வச்சு அந்த ஆவி வெளியாகாத அளவுக்கு நல்லா கவர் பண்ணிவிட்டு 20 minutes நல்லா தம்மில் போட்டு 20 minutes கழித்து நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா நல்ல சுவையான பீஃப் பிரியாணி ரெடி.